எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு சூப்பரான எக் கறி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். நான் கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல எக்கு வந்து ஒரு மசாலா போட்டு எடுத்து வைப்போம். பாருங்கள், நான் அதுக்காக ஒரு 6 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி நடுவில் வந்து கீறி கீறி விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தான் எல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, இந்த 6 முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு இது நம்ம இந்த முட்டையை வந்து பொறுமையாக கொஞ்சம் நம்ம இதில் இந்த மசாலாவில் வறுத்து எடுத்துருவோம். இந்த முட்டை கீறந்து இப்போ நல்லா தெரியுது கிளியரா. அது உள்ளெல்லாம் இந்த உப்பு இந்த காரமெல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, போகிறோம். நம்ம எடுத்துடலாம், இந்த முட்டையை வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம இப்போ இதே எண்ணெயில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் இதில் வெங்காயம் ஒரு 1/2 கேஜி வெங்காயம் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாக வேணும், அதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி எடுத்துருக்கேன். நல்லா வதங்கணும். கொஞ்சம் சால்ட்டு போடலாம் நம்ம இதில். இது ஹிமாலயன் சால்ட்டுங்க. இது நார்மலாக நான் இந்த சால்ட் தான் யூஸ் பண்ணுவேன். எது எந்த சால்ட் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா ஹிமாலயன் சால்ட். ஸோ அதுக்காக நான் ஹிமாலயன் சால்ட்டு தான் அந்த கலரில் வரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக ரசித்து பண்ணிங்கன்னா இந்த முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக வரும். முட்டை குழம்புன்னு இல்லை, எந்த குழம்புமே நம்ம ரசனையோடு பண்ணணும். அதிலே இன்வால்வ் ஆகி நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லா வரும். நீங்கள் இந்த பானை இதுலேயே வைக்கிறீங்களே, இதில் வச்சால் தான் டேஸ்ட்டாக வருமா இல்லை மற்ற பாத்திரத்துலேயும் வச்சா அது மாதிரி டேஸ்ட் கிடைக்குமா? ஆமாம், நம்ம ட்ரெடிஷனில் நம்ம மறந்துட்டு வரோம்ல, பானையில் வச்சா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் சில்வர் அது இதுன்னு யூஸ் பண்ணுறோம். அதனால் பானையில் நம்ம பழசெல்லாம் மறக்காமல் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் பானையில் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நம்ம இதில் வந்து பூண்டு, இவ்வளோ வெங்காயத்துக்கு இவ்வளோ பூண்டு எடுத்துருக்கு. மறுபடியும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு வதக்கிட்டு தான் இருக்கேன். மொத்தம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஆனால் கிளறிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல். இந்த கரண்டி ஏன் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு, நல்லா அது வந்து ஸ்மாஷ் ஆகிறதுக்காக. நல்லா வதங்கிருது. ஆமாம், பார்த்தாவே தெரியுது இல்லைங்களா, நல்லா வெந்திருக்கு வெங்காயம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 2 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இந்த வெங்காயம் வதங்காமல் தக்காளி போட்டிங்கன்னா அப்புறம் வெங்காயம் வந்து அப்படியே இருக்கும், அதில் பச்சை பச்சையாக இருக்கும், நமக்கு வந்து கிரேவி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா ரசித்து பண்ணுங்கள் இந்த குழம்பு. பாருங்கள், அந்த தக்காளியும் இதோட நல்லா ஸ்மாஷ் ஆச்சு வெங்காயத்தை. இப்போ நம்ம மசாலா போடுவோம். பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் தான், டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி இந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் தனியாத்தூள். நான் வந்து கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாக பண்ணுறதுனால மசாலா வெங்காயம் எல்லாமே ஜாஸ்தி போட்டிருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக சரிங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி. இப்போ நம்ம அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணியை விடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துங்க, தண்ணியோட அளவு இல்லை. நம்ம போடுற மசாலா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வரணும் இந்த கன்சிஸ்டன்சி. இது நல்லா இன்னும் வந்து சுண்டும். இப்போ பாருங்கள், அந்த குழம்பு வந்து நல்லா கொதி வந்ததும் இந்த மாதிரி லைட்டாக இப்படி திறந்த மாதிரி மூடினேன். எதுக்குன்னா நல்லா இப்படி மூடிட்டிங்கன்னா கொதி வந்து மேலெல்லாம் வந்துடும். அதுக்காக தான் இப்படி சைடு. ஆமாம், வெளியில் போகாமல் இருக்க இப்படி மூடி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்துருக்கு. அருமையான கலர். இப்போது நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன் நான். கொஞ்சோண்டு வெல்லம்,
அது சுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு எல்லாம் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது ஒரு தனி டேஸ்ட் இல்லைங்களா. வெல்லம் போட்டால் டேஸ்ட் மாறிடாதா? வெல்லம் போட்டால் டேஸ்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் அந்த வெல்லம். அதுக்குன்னு வெல்லத்தை வந்து கொட்டக்கூடாது, அளவோடு யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ உடச்ச கேஷ்யூன்னு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை கடையிலெல்லாம் கிடைக்கும் பாருங்கள், பச்சை வேர்க்கடலை அது ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் போடுறோம் இல்லையா, தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த நட்ஸு ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி. ஆமாம், தேங்காய் பால் கூட ஊற்றலாம் நம்ம, ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காரம் ஜாஸ்தின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி இருக்க அந்த பிரச்சனையே வராது, தணிஞ்சிடும். ஆமாம், காரமெல்லாம் தணிஞ்சு நல்ல திக்னஸ். ஆமாம், நல்ல திக்னஸ், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த முட்டை குழம்புக்கு சப்பாத்தி தோசை சாதம் எல்லாம் ஆமாம் சூப்பராக இருக்கும். சாப்பிட்ருக்கீங்கல்ல நீங்கள்? ஆ பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து முட்டையை போடலாம். இதில் முட்டையை கட் பண்ணி தான் போடணுங்களா? ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் கட் பண்ணி போடுறேன். அது எதுக்குன்னா, அந்த முட்டையோட ஸ்மெல்லு, முட்டை குழம்புனா முட்டை வாசனை இருக்கணும் இல்லையா குழம்புல, அதுக்காக அந்த ரெண்டு முட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் அப்படியே முழுசாகவே போடுறேன். போட்டுட்டு லைட்டாக ஒரு கலர் போகிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தாளிக்கலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடாயி வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது நம்ம அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எதுக்கு ஆட் பண்ணுறீங்க? இது வந்து நல்ல வாசனையை கொடுக்கும் குழம்பு, நல்ல வாசனை ஹெல்த்தும் கூட. சோம்பு சீரகம் எல்லாம் ஹெல்த்தி இல்லையா? இப்போ இதில் வந்து எப்பவுமே நான் பண்ணுற மாதிரி கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே அந்த குழம்புல வந்து நம்ம ஊற்றலாம். பாருங்கள் இந்த எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த கலரு நல்லா இருக்கு இல்லையா? டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. பாருங்கள் இந்த கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அருமையாக இருக்கு. பிரமாதம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.